வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்கறது, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு வலி வரும், தீனார் மசில்ஸ்ன்னு பேர். நம்ம உள்ளங்கையோட இந்த இடத்துல மட்டும் ஒரு விதமான ஒரு வலி வரும். எதனால் அந்த வலி வருது அப்படின்னு சொன்னால், ரிப்பீட்டடாக இந்த தசைகள் யூஸ் ஆகிற வேலைகள் யார் யார் பார்க்குறாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த தசைகள் வந்து வலி, இண்டிவிஜுவலாக இந்த மசில்ஸ் மட்டும் பெயின் வரும். இந்த மூமெண்ட் அதிகமாக இருக்கும்போது, இந்த மூமெண்ட் யாரெல்லாம் அதிகமாக எடுத்துப்பாங்க அப்படின்னா, கீபோர்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு, வீட்டு வேலை பார்க்குறவங்களுக்கு, தையல் தைக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த தம்போட ஆக்டிவிட்டீஸ் வந்து அதிகமாக இருக்கும், கட்டைவிரலோட ஆக்டிவிட்டீஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ இந்த மசில்ஸ் மூமெண்ட் வந்து ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுறதுனால இந்த பெயின் வந்து வரும். சரி, இந்த பெயின் வந்துருச்சு என்னங்க பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு பெயின் உடம்புல வந்துருச்சு அப்படின்னாலே அந்த இடத்துக்கு நம்ம கொடுக்க வேண்டியது ரெஸ்ட். கீபேடு யூஸ் பண்ணுறீங்களா? கொஞ்சம் ஒரு 2 டேஸ் ஆர் 3 டேஸ் வந்து ரெஸ்ட் கொடுங்க. வீட்டு வேலை பார்க்குறீங்களா? அதோடய அளவு வந்து கொஞ்சம் குறைங்க. சாக்பீஸ் யூஸ் பண்ணுறீங்களா? கொஞ்சம் ரீடிங் ஹேபிட் மாதிரி கொடுங்க. சாக் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க, ரிட்டன் ஹேபிட் அதிகமாக கொடுக்காதீங்க. ஸோ ரெஸ்ட்டு கொடுத்துட்டீங்க, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, ஐஸ் பேக் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் வந்து இந்த ஏரியாவில் வந்து நீங்கள் ஐஸ் பேக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு ஆரம்ப நிலையில் உள்ள பெயின் வந்து கம்ப்ளீட்டாக குறைஞ்சிரும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து உங்களுக்கு ரெஸ்ட் அண்ட் வந்து ஐஸ் பேக். ஸோ இது ரெண்டும் கரெக்டான டைமிங்கில் தேவைப்படும் போது இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால், இதோட அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் தடுத்துடலாம், டேமேஜஸையும் தடுத்துடலாம். சரி, அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூ நீடு ஒரு ஆர்த்தோ கன்சல்ட்டிங் ஆர் ஃபிசியோதெரபி டாக்டர் கன்சல்ட்டிங். ஓகேங்களா? ஸோ இது வந்து, இது என்னடா திடீர்னு இந்த தசையை வலிக்குது, திடீர்னு இந்த தசையை வலிக்குது அப்படின்னு நினைக்காம, ரிப்பீட்டட் யூசேஜ் இருந்தது அப்படின்னு சொன்னால், கட்டவிரலோட ரிப்பீட்டட் யூசேஜ் இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த தசை தனியாக வலிக்கும். ஸோ என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி எதுவும் பாதிப்பு இருந்தது அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி நான் சொன்ன விஷயங்களை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் இருக்கும். தேங்க்யூ.